ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். வேதம் சொல்கிறது சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தானியேல சிங்கக்கபியில தூக்கி போட்டபோது தேவன் அவருக்கு துணையாய் நின்றார். நிறைய சமயங்கள நம்மளை பிரச்சனைகளுக்குள்ள சில தூக்கி போட நினைப்பாங்க, சில பிரச்சனைகளுக்குள்ள நாம் விழுந்து போயிருப்போம். ஆனா விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றுகிறவர். ஒருவேளை அந்த இடத்துல அவர் சோர்ந்து போய் இருந்தார்னு சொன்னா கர்த்தர் அந்த இடத்துல அவருக்கு துணையாய் இருந்திருக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு காரியம்தான், அந்த சிங்கக்கபியில இருந்த போதும் சிங்கக்கபியில அவரை தூக்கி போட்ட போதும் அந்த சிங்கங்கள் அவரை தொடக்கூட இல்லை, அவரை சேதப்படுத்தவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா கர்த்தர் அவருக்காய் துணை நின்றார். அப்போ அடுத்த நாள் காலையில அந்த ராஜா வந்து கேட்கிறாரு, தானியலே நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவர் சொல்றாரு, ஆமா என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். என்ன சொன்னா அவர் எனக்கு துணையா இருந்தார். இன்னைக்கு நான் அதை தான் சொல்வேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்தார்னு சொன்னா எந்த தீங்கும் உங்களை அணுகாது. அவர் தான் உங்களுக்கு பலனும் அவர் தான் உங்களுக்கு அடைக்கலமும் அனுகூலமான துணையா இருக்கும்போது எந்த காரியமும் உங்களை நேரிடாது. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரே ஒரு சூழ்நிலைமை தான், நீங்கள் மரண பள்ளத்தாக்குக்குள்ளே உங்களை தூக்கி போட்டாலும் அந்த மரண பள்ளத்தாக்குக்குள்ளே கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அதுக்கு அடுத்த வசனங்களில் வாசிச்சிங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் அந்த அணிகளை சிங்கக்கவிகளை தூக்கி போடணும்னு நினச்சாங்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் சிங்கத்தின் குகைகளுக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. அவர்கள் கீழே போய் விழுறதுக்கு முன்புதாய் சிங்கங்கள் அவர்களுடைய எலும்பை நொறுக்கி போட்டதாம். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கங்கள் அதிகமாக எலும்பு கடிக்கிறத நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நல்ல சதைகள் உள்ள ஒரு மிருகங்களை அதை வேட்டையாடி அந்த சதையை சாப்பிட்டுருக்கிறத பார்ப்போம். ஆனால் வேதம் சொல்லுது அவருடைய எலும்புகளை நொறுக்கி போட்டது. வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அன்னைக்கு கர்த்தர் அவருக்கு துணையாக நின்றதுனால அந்த பிரச்சனைகளின் மத்தியில் கர்த்தர் அவரோடு கூட இருந்தனால எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி கர்த்தர் அவரை பாதுகாத்து கொண்டார். இன்னைக்கு நீங்கள் பிரச்சனையின் பாதைகளுக்குள்ளே போய் கொண்டு இருக்கலாம், கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்தார்னு சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்க? சத்துருக்களுக்கு நேரிடுகிறத உங்கள் கண்கள் காணும். அதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான அந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.